17 தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. 25 திகதி வீடுகளிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தல். எதிர்கட்சி தலைவர் மற்றும் அவரது மனைவிக்கு கொரோனா. இலங்கை கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் உட்பட இரு வீரர்களுக்கு கொரோனா. கிளிநொச்சியில் தற்கொலை செய்து கொண்ட மாணவிக்கு கொரோனா உறுதி. பொதுமக்களுக்கு சுகாதார அமைச்சு விடுத்த முக்கிய அறிவிப்பு. மோட்டார் வாகன அபராதம் செலுத்துவதற்கான சலுகை. முள்ளிவாய்க்காலில் 60,000 குறைவான மக்களே கொல்லப்பட்டனர். 13 தமிழ் எம்பிக்கள் ஐநாவிற்கு கடிதம். நடந்து சென்ற பெண் போலீசின் சங்கிலி அறுப்பு. கொட்டகலை டிரேட்டன் தோட்டத்தில் மின்னல் தாக்கிய 17 பேர் கொட்டகலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை தேயிலை தோட்டத்தில் தொழில் புரிந்து கொண்டிருந்த ஆண் தொழிலாளர்களே இவ்வாறு மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகியுள்ளதாக வைத்தியசாலை வைத்திய அதிகாரி சாவித்ரி சர்மா தெரிவித்துள்ளார். பயணத்தடை நீக்கப்படுகின்ற போதிலும் எதிர்வரும் 25 திகதி வீடுகளிலேயே இருக்குமாறு COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. அத்தியாவசிய தேவைகளுக்காக அருகிலுள்ள வர்த்தக நிலையங்களுக்கு மாத்திரம் சென்று பொருட்கொள்வனவில் ஈடுபடுமாறு COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு நிலையத்தின் தலைவர் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பங்களாதேசிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர்கள் இருவருக்கும் பயிற்சியாளர் ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி இன்று இடம்பெறவுள்ள நிலையில் இவ்வாறு குறித்த மூவருக்கும் தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கை அணியின் சகல துறை ஆட்ட வீரர் இசுரூதான மற்றும் புதிய வேகப்பந்து வீச்சாளர் சிரான் பெர்னாண்டோ ஆகியோருக்கு இவ்வாறு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சு பயிற்சியாளர் சமிந்த வாசிக்கும் இவ்வாறு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சியில் நஞ்சருந்தி 15 வயதான மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புளியம்பொக்கனை நாகேந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த 15 வயதான பாடசாலை மாணவியொருவர் நேற்று இரவு 9 மணியளவில் நஞ்சருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவர் உடனடியாக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் நேற்றிரவு 10 மணியளவில் குறித்த மாணவி உயிரிழந்துள்ளார். அவரது மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று நடந்த பரிசோதனையில் அவருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. அரசு வைத்தியசாலைகளில் உரிய சேவைகள் கிடைக்காவிட்டால் அது குறித்து சுகாதார அமைச்சுக்கு அறிவிக்குமாறு பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் நோயாளர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சில நோயாளர்களுக்கு சில வைத்தியசாலைகளில் முறையான சிகிச்சைகள் வழங்கப்படுவதில்லை என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. கொரோனா சிகிச்சை நிலையங்களுக்கு தேவையான மருந்து வகைகள் உட்பட சகல வசதிகளையும் சுகாதார அமைச்சு ஏற்கனவே வழங்கியிருப்பதாக வைத்தியர் ஹேமந்த ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டு ஏப்ரல் 5 திகதி அல்லது அதற்கு பின்னர் பிறப்பிக்கப்பட்ட மோட்டார் வாகன அபராதத்தை நாடுபூராகவும் உள்ள அனைத்து தபால் நிலையங்களிலும் செலுத்த முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. அறிக்கையொன்றை வெளியிட்டு தபால் மா அதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன இதனை தெரிவித்துள்ளார். அபராத தொகையை செலுத்துவதற்கான 14 நாட்களை கடந்த போதிலும் மேலதிக எவ்வித கட்டணமும் இல்லாமல் அபராத தொகையை செலுத்த முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சலுகை காலம் மீள அறிவிக்கும் வரையில் அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது.
இறுதி யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட மக்களின் தொகை குறித்த குழப்பம் நீடித்து வந்த நிலையில் மூன்று தமிழ் கட்சிகள் இணைந்து கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கையில் இறுதி முடிவிற்கு வந்துள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து கொல்லப்பட்ட மக்கள் குறித்த அண்ணளவான முடிவிற்கு வந்துள்ளனர். யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் 40,000 தொடக்கம் 60,000 வரையான மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என மூன்று கட்சிகளும் தீர்மானித்துள்ளன. அத்துடன் அதை எழுத்து மூலமாக ஐநா மனித உரிமைகள் பேரவையின் செயலாளருக்கும் அனுப்பி வைத்துள்ளன. முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி உடைப்பு தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு மூன்று தமிழ் கட்சிகள் கையெழுத்து கடிதம் ஒன்றினையும் அனுப்பி வைத்திருந்தன. அந்த கடிதத்திலேயே கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ரா சம்பந்தன் தவிர்ந்த கூட்டமைப்பின் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்கள் கூட்டணியின் காவி விக்னேஸ்வரன், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மனோ கணேசன், வே ராதாகிருஷ்ணன், வேலுக்குமார், பழனி திகாம்பரம் ஆகியோர் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளனர். 119 போலீஸ் அவசர பிரிவில் இணைக்கப்பட்ட ஒரு பெண் சப் இன்ஸ்பெக்டரின் சங்கிலி அறுக்கப்பட்டுள்ளது.